தமிழ் வர நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர்லனா காஃபி ஆர்டர் பண்ணாலே வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிரும். நம்ம என்ன ஆர்டர் பண்ணோன்னே மறந்துடுவோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக போய் டெலிவரி பண்ணுறாங்கன்னு. இந்த திருடம் போகிற வேகத்துக்கு சும்மா விட்டுருந்தாலே அவன் மாட்டியிருப்பானோ என்னமோ. வேகமாக சேஸ் பண்ணுறேன்னு இந்த போலீஸ் அவனை தூக்கி அந்த சைடு ரோட்டில் போட்டு அவன் ஜீப்போட அலைக்க எஸ்கேப் ஆகிறக்கு உதவி செஞ்சிட்டாங்க. மீனுக்கே காய்ச்சல் வர்ற அளவுக்கு இவ்வளோ அழகாக டூ பீஸில் இந்த பொண்ணு நடுக்கடலில் ஆட்டும் பொழுது எல்லா மீனும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பொண்ணை சுற்றியே இருக்குது. இனிமேல் மீன் பிடிக்கணுன்னா இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனால் போதும் போல. இவ்வளோ கஷ்டப்பட்டு கீழே இருக்க இந்த பொண்ணை காப்பாற்றி தூக்குறான்னு பார்த்தா தூக்கிட்டு போய் இன்னொருத்தங்கிட்ட கொடுக்குறான். அவன் தூக்கிட்டு போய் கீழே போடுறான். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். ஊட்டி பெண்டை பார்த்தாலே வாந்தி எடுத்து சுற்றி சுருண்டு போகிற ஆள் நான். இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குல்ல. இவங்கெல்லாம் எப்படி தான் இவ்வளோ வேகமாக நேர்த்தியாக சுற்றுறாங்களோ தெரியலப்பா. நம்ம வீட்டில் செல்லமாக வளர்க்குற செல்ல பிராணிகள் எந்த வேலையும் செய்யாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குதா? அப்போ இந்த வீடியோ கிளிப்பை கொண்டு போய் அந்த செல்ல பிராணிகிட்ட காட்டுங்க. அதோட ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம். முதலாளியை ஐஸ் வைக்கணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாவை இவர் செய்ய வேண்டிய வேலையை மறந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுட்டாரு போல. எப்படியும் இவருக்கு வேலை போயிருக்கும் பாவம். இந்த மாதிரி அமேசிங்கான வீடியோ பார்க்குற நேரத்தில் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்களா எரிமலை எப்படி கீழேருந்து மேலே புகையாக கக்குதுன்னு. நானும் என் நாய்க்கிட்ட இந்த மாதிரி வீடியோ போட்டு காமிச்சோங்க. தேவைன்னா நீயே மேலே ஏறி எடுத்துக்கோ, இல்லைன்னா பேக கையிலேயே வச்சுக்கிட்டா எதுக்கு தேடி எடுக்கணும்னு அதை எழுதி வச்சுட்டு போயிடுச்சு. ஒரு பிரச்சனைன்னு வந்தால் சுற்றி இத்தனை பேர் வேடிக்கை பார்க்குறாங்களே ஒழிஞ்சு யாராவது ஒருத்தர் கீழே இறங்கி இவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்களான்னு பார்த்தீங்களா. ஆதரவு இல்லாமல் தரையில் மாட்டிக்கிட்டு சகதியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆக்சிலேட்டரை கொடுத்து கஷ்டப்பட்டு அவர் மேலே எடுக்கிறாரு. எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவரோட உண்மையான காதலி உள்ளுக்குள்ளே இருந்தாங்க. கஷ்டமான நேரத்தில் கூட விட்டுட்டு போகாமல் உள்ளேயே உட்காந்து இவர் எப்படியும் காப்பாற்றிடுவாருங்கிற நம்பிக்கையில் இருந்தது பார்த்தீங்களா. அந்த மனசு தான் சார் கடவுள். விவேகம் படத்தில் தலை சொன்ன மாதிரி உலகமே முடியாதுன்னு சொன்னாலும் உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம சாதிச்சு காட்டுவோங்கிறதுக்கு இவர் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். எப்பேற்பட்ட பேரிடர் வந்தாலும் அலேக்க தூக்கி எப்படி ஜீப் ஓட்டிட்டு போறாருன்னு பாருங்க. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும்னு ஒரு பழைய பாடல் இருக்குல்ல, அந்த பாடல் தான் எனக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கு எந்த பாடல் ஞாபகம் வருது இதை பார்க்கும்போது? ஹாலிவுட் படத்துலலாம் ஏரோப்ளைனுக்கு வானத்திலேயே வச்சு ஃபியூவல் போடுற காட்சியை நம்ம பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள் நிஜமாகவே வானத்தில் இருக்கிற நேரத்தில் ஏரோப்ளைனுக்கு ஃபியூவல் ஏற்றக்கூடிய நிஜமான காட்சி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே லோ பட்ஜெட் ஸ்பைடர் மேனுடைய வீடியோஸுங்க. எவ்வளோ அழகாக ஈஸியாக தாவி தாவி ஓடுறாங்கன்னு பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்பரை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய அற்புதமான வீடியோஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.